வென் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஈத் விலாக் போட்டது, அதுக்கப்புறம் விலாக் போடவே இல்லை. பட் ஷார்ட்ஸில் ரெகுலராக வந்து போட்டுகிட்டே இருக்கேன், எவ்ரிடே வந்து மினி விலாக் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அன்னைக்கு இது வந்து ஒரு 4 days மிக்ஸ்டு விலாக் தான். இது ஒரு நாள் எடுத்தது, அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக விலாக் எடுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவை வந்து காமிச்சிருக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நாங்கள் மயிலாடுதுறையில் கேவிஎஸ் ஃபர்னிச்சருக்கு தான் போயிருந்தோம். ஸோ பாத்திர கடை இங்கே வந்துட்டு பார்த்தோனாக்கா சூப்பர் குவாலிட்டியாக பாத்திரம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் வந்து காலக்காலமாக இங்கே தான் வாங்குவோம். ப்ரைஸியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதுக்காக கிஃப்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். இந்த ஆன்லைன் பேஸ்கெட் ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து ட்ரம்மு தான். ஸோ ஒரு 2 drums வந்து 15-20 kg கெப்பாசிட்டியில் வந்து ரைஸ் பிடிக்கிற மாதிரியான ட்ரம் தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அதே மாதிரி அழகாக அமைஞ்சிடுச்சு, ஸோ அதை வந்து வாங்கிட்டோம். அன்றைக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் இன்றைக்கி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் பிளான் சாட்டர்டே கிளம்புற மாதிரி, பட் ஃப்ரைடேவே வந்து வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கிளம்புறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியது இருந்துச்சு, வெஜ் பெட்லாம் மாற்றி அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். டக்குன்னு கொஞ்சம் சொன்னதுனால எல்லா வேலையும் அதிகமாகிடுச்சு, கடகடன்னு வந்து பண்ணிட்டு இருந்தோம் மாறி மாறி. அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் பக்குரெல்லாம் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அந்த வேலையும் இருந்தது. ஸோ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. அன்றைக்கி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு 1:30 மேலேயே ஆகிடுச்சு. அண்ட் தென் ஜும்மா ப்ரேயர்லாம் முடித்ததுக்கு அப்புறமா லஞ்ச் வந்துட்டு அன்றைக்கி வந்து கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, அப்புறம் தால்ச்சா, அதுதான் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, செம்ம சூப்பராக லஞ்ச் வந்து முடித்தோம். அண்ட் தென் லன்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்சம் ஹாட்ஸ்டாரில் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்தது, ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock இருக்கும், ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ வாசல் நானும் ஃபைஸ்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கார் வர டைம் ஆனதுனால கேட்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக நான் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல, ஃப்ரைடே முடிஞ்சிடுச்சு. இது வந்து சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா இன்லாஸ் வீட்டுக்கு தான். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்லாஸ் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லா க்ளவுடியாக இருக்குது, திடீர்னு மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெதர் அன்னைக்கு. அன்றைக்கா லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸ், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் கொஞ்சம் கிரேவி மாதிரி அண்ட் தால்ச்சா இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். சூப்பராக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அண்ட் லன்ச்செல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா செம்ம க்ளவுடியாக சூப்பராக இருந்தது, சில்லுன்னு கிளைமேட்டு. ஸோ நல்லா மாடியில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நல்லா சில்லுன்னு காற்றெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நின்றுட்டுருந்தோம். ஸோ எங்கள் வீட்டு மாமரம் வந்து இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு, அது குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே, இன்னும் பெருசாகலை.
அண்ட் எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பிலை செடியும் இருக்குது. ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா கொழுந்து இலையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறது, குட்டி குட்டி இலையாக. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த முருங்கை மரம் இருக்குது, அதையும் நல்ல இலை நல்லா இருக்குது. ஃபைசர் என்னமோ தெரியல, இப்போ ரீசெண்ட் டைமாக இந்த ஸ்டெப்ஸும் அடிக்கடி வந்து போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அடிக்கடி இந்த டான்ஸ் வந்து ஆடிட்டே இருக்கார், ஒரு சாங் ஒன்று பாடிட்டு. ஸோ அதை தான் வந்து வீடியோ எடுத்தேன். இப்போது லெமன் எங்கேயுமே சீசன் இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் செடியிலுமே அந்தளவுக்கு லெமன் இல்லை, அதாவது பச்சையாகவே இருக்குது, எல்லாமே காயாகவே இருக்குது, கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் நேரத்தில் வந்து இல்லவே இல்லை. அதனால் லெமன் எதுவுமே இந்த தடவை எடுத்துக்கவே முடியல, லெமன் இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ லெமனை கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கிற லெமனை வச்சுக்கிட்டு. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் அகத்திக்கீரை இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டோம். அண்ட் தென் கீழே வந்தாச்சு, மழை வரா மாதிரி இருந்தது. அண்ட் வீட்டில் கொஞ்சம் முருங்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் மதுரையில் அது வந்து பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் போல் மழை பெஞ்சுது, ரொம்ப பெய்யும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் நார்மலாக தான் வந்து பெஞ்சுது, ரொம்ப வேகமாகலாம் பெய்யலை. ஸோ அந்த மலையை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் வாசலில் உட்காந்துருந்தேன், நல்லா இருந்துச்சு சில்லுன்னு. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததா. ஸோ ஃபைசின் அவங்க டாடி துடைக்கிறது பார்த்துட்டு அவனும் வந்து துடைச்சிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 4:00 இருக்கும், நாங்கள் அங்கேருந்தே கிளம்பிட்டோம், அவங்களுக்குலாம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், ஈவினிங் ஒரு 5 இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக நான் வீடியோ எடுக்கல. அன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்தோன்னா இடியாப்பம் அண்ட் சிக்கன் கறி தான் அன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம். கல்யாணத்தப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ரூமில் சாப்பிடல. அன்றைக்கி வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இருந்தது, ஸோ டிவி கொண்டு வந்து ரூமில் வச்சு பார்த்துட்ருந்தோம். ஸோ அப்படியே டின்னரும் அம்மா ரூம்க்கே கொடுத்து விட்டாங்க, ஸோ அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே வந்துட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்குது, காலையிலேயே ஒரு 4:30 போலலாம் எஞ்சி கிளம்புற மாதிரி இருக்கோங்கனால நைட்டே வந்து நாளைக்கு என்னெல்லாம் போட போகிறேன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த சாரீ தான் வந்து காலையில் கட்டு போகிறேன், பால் காய்ச்சும் போது இந்த சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அம்மாவும் சேம் சாரீ தான், எனக்கு வந்து இந்த நேவி ப்ளூ, அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரியான ப்ரௌன் கலர். ஸோ அதுதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ப்ளவுஸு நாளைக்கு என்னென்னலாம் போட்டுக்கணுமோ அதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், பிகாஸ் காலையில் என் சீக்கிரமாக இருந்திருக்கு, நல்லா ஹஸ்பண்ட்க்கும் ஃபைசினுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே முன்னாடி வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் காலையில் ஒரு 4:30 போலே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி குளித்து ட்ரெஸ் பண்ணி கிளம்பியாச்சு. ஒரு 5:30 இருக்கும் வீட்டு விட்டு கிளம்பும் போது, இங்கே பக்கத்தில் தான் வீடு, ஸோ நடந்தே போயிடலாம். அன்றைக்கி காலையில் வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்த மாதிரி நல்லா க்ளவுடியாக திடீர்னு ஒரு பக்கம் பிங்க் கலர் மாதிரி பர்பிள் ஸ்கை மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நடந்தே போகிற தூரம்னால நானும் அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடு தான் சூப்பராக இருந்தது மாஷால்லா. ஸோ காலையிலே வந்து பால் காய்ச்சியாச்சு, அண்ட் தென் அன்றைக்கி வந்து பாச்சோறும் வந்து செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ அதுவும் வந்து சாப்பிட்டோம். அண்ட் காலை ஒரு 9:00 இருக்கும், நானும் அம்மாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து கிளம்பி ரெடியாகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ வரும்போது கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக தான் இருந்தது, கொஞ்சம் பக்கங்கிறதுனால டக்குன்னு அப்படி நடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ரெடி ஆயிடுச்சு, 5:00 ரெடி பண்ணி அதுக்கப்புறம் 11:00 இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
அண்ட் தென் லஞ்ச் வந்துட்டு பார்த்தோன்னா மண்டபத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வெல்கமிங் ட்ரிங்காக அந்த லிச்சி ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைசின்க்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டு வேலையை முடிச்சணும். எப்போதுமே எல்லா மதர்ஸுமே இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சா தான் நமக்கு நிம்மதி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைசின் வேலையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து கேஎஃப்சி சைடில் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வெங்காய பச்சடி அண்ட் கஞ்சி. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கான லஞ்சு. ஃபைசர் கூட்டிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பணும், 3 மணிக்கெலாம் வந்து நாங்கள் சென்னை கிளம்புறோம். அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ காலையிலேருந்து சாரீ நாங்கள் ஃபோட்டோஸ் கூட எடுக்கலை, ஹரிபரியாக வந்து கிளம்பி போனது தான். ஸோ அப்படியே எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு கலட்டி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திங்ஸ் கொஞ்சம் மிச்சம் மீதி பேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 2 மந்த்ஸ் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலே எங்கெங்கே திங்ஸ் என்னென்ன வச்சனே வந்து ரொம்ப வந்து யோசித்து யோசித்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக வந்து பேக் பண்ணி 3:00 இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து கிளம்பணும். எப்போது இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாலும் 1 வீக்கோ 10 டேஸோ இல்லை 1 மந்த்தோ வந்து இருந்ததுக்கப்புறம் ஓகே சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். மேக்ஸிமம் வந்து 1 மந்த்து தான் கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். பட் இந்த தடவை வந்து 2 மந்த்ஸ் இங்கே இருந்துட்டேன்னா ஸோ நல்ல ரெஸ்ட் எடுத்து ரொம்ப வந்து மெத்தனமாக இருந்தாச்சு. ஸோ அதனால் திரும்ப போகும்போது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுவேன், கொஞ்சம் அந்த இப்படி வேலையே இல்லாமல் ஜாலியாக இருந்தது எல்லாமே வந்து மிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடாக தான் இருந்துச்சு கிளம்பும் போது. நானும் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே வந்தேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வாயேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. போதும், அவ்வளோதான் லிமிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கணும். ஃபைசின் ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு, பட் ஸ்கூலில் வந்து புக்ஸ் கொடுக்குற வேலை, புக்ஸ் வாங்குற வேலை அண்ட் அவனை யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனை ஸ்கூலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறான் இல்லையா, ஸ்கூல் மட்டும் போன ஸ்கூல் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் பேகு ஷூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கணும். அதனால் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் கூட வாங்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடியே போனால் தானே எல்லாம் கரெக்டாக பண்ண முடியுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 6 ஹவர்ஸ் கிட்டே ஆகிடும் வரத்துக்கு. பட் இப்போ வந்துட்டு ரோடு செம்மையாக இருக்குது. இடையில வந்து பாண்டிச்சேரி கடலூரில் கொஞ்சம் கூட டிராஃபிக் இருக்குது, அது மட்டும் இல்லைனா இன்னும் சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிடலாம், போயிட்டு வர்றது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரோடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் ட்ராவல் பண்ணுற டயர்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வெதர் நல்லா க்ளவுடியாக இருந்தால், ரெயின் வர மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு. மழை பெய்யும் போது சில்லுன்னு இருக்குது, பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹீட் வேவ்ஸாக தான் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் தாகமாக இருந்ததுனால கொஞ்சம் போகிற வழியில் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் ஒரு ஜிகர்னண்டா ஷாப் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு ஜிகர்னண்டா சாப்பிட்டோம். ஃபைசர் வந்து ஜூஸ் குடித்தாரு. ஸோ நம்ம ஒரு விஷயம் தேடும் போது அதை தவிர மற்றெல்லாம் கிடைக்கலையே, அந்த மாதிரி தான் எனக்கு ஜூஸ் ஷாப் கிடைக்கவே இல்லை ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 8:30 போல் தான் வந்து சென்னை வந்து ரீச் ஆனோம். அண்ட் இப்போ வந்து வீட்டுக்கு 2 மாதம் வீட்டில் இல்லையா, ஸோ அதனால் செம்ம ஒர்க்கு, எல்லாமே நிறைய விஷயம் புதுசாக மாற்றுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து அடுத்தடுத்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வ்ளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சென்னை வ்ளாக், சென்னை ஷார்ட்ஸ் தான் வந்து பார்ப்பீங்க. அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.